அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, யுனானி, இயற்கை வைத்தியம், நாட்டு வைத்தியம், இப்படி நிறையா வைத்தியம் இருக்குது. இதில் எது சிறந்தது, எது நல்லது, எது கெட்டது, எதுக்கு போகலாம், எதுக்கு வேண்டாம், எல்லாமே நல்லது. உங்களுக்கு இப்போது உங்கள் வியாதிக்கு எது வேணும் நீங்கள் முடிவு பண்ணணும். சில வியாதிகளுக்கு அலோபதி தான் சிறந்தது, சில வியாதிகளுக்கு அக்குபஞ்சர் தான் சிறந்தது, சில வியாதிகளுக்கு நாட்டு மருந்து தான் சிறந்தது. உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, துப்பாக்கியில் சுட்டாங்க, இது யார் காப்பாற்ற முடியும்? அலோபதி டாக்டர். டாக்டர் யார்? கடவுள் மாதிரி. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றுவாரா? ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, யாருமே இல்லை, மருந்து மாத்திரைலாம் இல்லை, ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் இருக்காரு, போகிறாரு, டச் பண்ணுறாரு, எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. அப்போ அக்குபஞ்சர் டாக்டர் அங்கே தேவைப்படுறாரா? ஒரு பேதி போகணும், அதுக்கு சித்தா மருத்துவர் ஒருத்தர் ஒரு மூலிகை கலந்து கொடுக்குறாரா இல்லையா? மூலிகை மருந்து புரிஞ்சுக்குங்க, நியூரோ தெரப்பி இருக்குது, அதுக்கு எதுக்கு? இந்த குழந்தைகள், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், டவுன் சின்ட்ரம், ஆர்டிசம், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்க ஸ்பெஷலிஸ்ட், அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு வைத்தியமும் ஒவ்வொரு விஷயத்தில் சிறந்தது. ஹோமியோபதி அருமையான வைத்தியம், இப்படி எல்லாமே சிறந்தது தாங்க. நான் எதையுமே வேண்டான்னு சொல்ல, இந்த சில பேர்த்துக்கு வயிற்றுலேருந்து எதை எடுப்பாங்க, வயிற்றுலேருந்து என்னமோ செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு எடுப்பாங்க, மருந்து எடுப்பாங்க. சில பேருக்கு இந்த உலக்கையை வச்சு சுற்றுவாங்க, சில பேர் குழந்தைய வந்து காலை பிடிச்சி அடி தூக்கி வீசி பிடிப்பாங்க, தாடையை வச்சு தடவுவாங்க, இப்படி ஏகப்பட்ட வைத்தியமெல்லாம் இருக்குது. எல்லாமே சிறந்தது, ஒவ்வொன்றும் ஒரு டெக்னிக், ஒவ்வொருத்தங்க ஒரு வைத்தியத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நாம் என்ன பண்ணணும், எந்தெந்த வைத்தியங்கள் எப்படி தன்மை உள்ளதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அக்குபஞ்சர் இருக்கு இல்லையா, அது அருமையான வைத்தியம், தொட்டா சரியாக போகுதா, அருமையான வைத்தியம். ஹீர் நியூரோ தெரப்பி, மருந்து இல்லாத வைத்தியம். ஹோமியோபதி, இது சைட் எஃபெக்ட் இல்லாத வைத்தியம். இங்கே பாருங்கள், ஹோமியோபதி நீங்கள் போகிற ஹோமியோபதி டாக்டர் நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. நேராக ஹோமியோ டாக்டர் போகணும், டாக்டர் டாக்டர் எனக்கு வயிற்றால் போகுது, பேதி ஆகுது, எனக்கு ஏதாவது மருந்து கொடுன்னு கேட்கணும். எந்த ஹோமியோபதி டாக்டராவது இந்த மருந்து சாப்பிட்டு உடனே நிற்கும் அப்படின்னு கொடுத்தாருனா அவர் ஹோமியோபதி டாக்டரே கிடையாது. அவர் என்ன சொல்லணும், பேதி ஆகிறது நல்லது, இதுக்கு எதுக்கு வந்தீங்க எங்கிட்ட, நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், அதை சாப்பிட்டா நல்லா பேதியாகும், அது சப்போர்ட் பண்ணும், இதை சாப்பிட்டுட்டு தெம்பாருங்கன்னு கொடுத்தாருனா அவர் ஒரிஜினல் ஹோமியோபதி டாக்டர். காய்ச்சலுக்கு போனீங்கன்னா ஒரு ஹோமியோபதி டாக்டர் என் மருந்தை சாப்பிட உடனே நிற்கும்னு சொன்னார்னா அவர் ஹோமியோபதி கான்செப்டே புரியலன்னு அர்த்தம். மாத்திரை கொடுத்துட்டு இந்த மருந்து சாப்பிடு, காய்ச்சலை சப்போர்ட் பண்ணும், காய்ச்சல் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தாருனா அவர் நல்ல ஹோமியோபதி டாக்டர். புரிஞ்சுங்களா? எந்த சித்த, ஆயுர்வேத, யுனானி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் வாங்கினாவே அவர் சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மருந்து இருந்தாலும் ஒரு 500 ரூபாய்க்கு மேலேயெல்லாம் போகாதுங்க, சும்மா விடுவாங்க, அங்கே போனால் இங்கே போனால் அதை பார்த்தா இதை பார்த்தா அப்படிம்பாங்க, 40,000 கொடுன்னு கேட்பாங்க, 50,000 கொடுன்னு கேட்பாங்க, அவ்வளோவெல்லாம் அந்த மருந்துக்கெல்லாம் ஒருத்தெல்லாம் கிடையாது. அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ எல்லாம் 50,000 வாங்க மாட்டாங்க, அப்படி 10 நிமிஷம் பிடிங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாமே தெரியுதுங்க, சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேர்த்த பார்த்துட்டு இருந்தீங்களா, கதை கதையாக விடுவாங்க, நான் அதை சரி பண்ணேன், இதை சரி பண்ணேன், ஜப்பானில் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரே கேள்வி கேட்பேன், எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்பேன், சொல்லித்தர மாட்டேன்பாங்க. யூடியூப்பில் பேசுறியாமல் பேச மாட்டேன்பாங்க, புக்கு போடுறத போட மாட்டேன்பாங்க. இதில் வேற இந்த மூலிகை அந்த மூலிகை இந்த மூலிகையெல்லாம் கலந்து இப்படி கலந்து இப்படி செஞ்சு கொடுத்தா சரியாக போகும்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க, இந்த மூலிகையெல்லாம் போட்டு கடைசியாக நான் ஒன்று வச்சுருக்கேன், அதையும் சேர்ந்து போட்டால் சரியாக அது என்ன சொல்ல மாட்டாங்க, எதையாவது பொடி வச்சே பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் யாரையும் ரெஃபர் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர்த்து ஆரம்பத்தை ரெஃபர் பண்ணேன், போனால் 50,000 1 லட்சம் பிடுங்கிட்டாங்க, நம்ம நம்பி அனுப்பிச்சுடுவோம், இவங்க பிடுங்கிட்டாங்கன்னா எதுக்கு அனுப்பிச்சுடுறது? ஸோ புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு சொல்லணும், முதல்ல டாக்டர் யாருன்னு பாருங்கள். உங்கள் டாக்டர் சிறந்தவராக இருந்தார்னா அவர் எந்த மருந்து கொடுத்தாலும் வேலை நடக்கும். டாக்டர் சரியில்லைன்னா எதை கொடுத்தா வேலை நடக்காது. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வைத்தியரைத்தான், வைத்திய முறையே இல்லை. நல்ல அலோபதி மருத்துவர்கிட்ட போனால் குணமாகும், நல்ல அக்குபஞ்சர் குணமாகும்,
அக்கு பஞ்சர் குணமாகாது, நல்ல அக்கு பஞ்சர் டாக்டர் குணப்படுத்தணும். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லங்கிறதா முக்கியம். ஒரு அருமையான நல்ல சித்த வைத்தியர் சரி பண்ணுவார். சித்த வைத்தியம் சரி பண்ணாதவங்களை நல்ல சித்த வைத்தியர் சரி, அப்படி புரிஞ்சுக்கங்க. முதல்ல டாக்டர் தான் முக்கியம். வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, மருத்துவரும் நோயும் அதன் காரணமும் மருந்தும் ஒழுங்காக இருந்தால் தான் குணமாகுங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது தினைக்கும் வாய்நாடி வாய்ப்பச்சவள் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த டாக்டர் வேணாலும் போங்க, முதல்ல அவரை பாருங்கள், அவரை சென்ட்ரலில் போய் உட்காருங்க, அப்படியே நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளே சொல்லும், சூப்பர் கான்ஸ்மெண்ட் சொல்லும், நம்புன்னு சொல்லும், நம்பாதேன்னு சொல்லும். சில பேர் மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நிறையா பேர் டிவியில் வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க, சனிக்கிழமை அங்கே இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கிறேன், இதையாக சொல்லிட்டுருப்பாங்க. போனால் மருந்து மாத்திரை கொடுத்துட்றாங்க, 5000-10000 கொடுத்து சாப்பிடுங்கிறாங்க, நம்பி போகிறோமா இல்லையா, எதையாவது கொடுத்துட்ருக்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இந்த சிஸ்டத்துக்கு போகலாம் அந்த சிஸ்டத்துக்கு போகலான்னு நினைக்காதீங்க. டாக்டர் ஒழுங்காக இருந்தால் நீங்கள் எந்த சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ணலாம். ஹோமியோபதியில் நல்ல மருத்துவம் இருக்கிறாங்க, கெட்ட மருத்துவம் இருக்காங்க, அக்கு பஞ்சரில் இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவங்கள பாருங்கள், அவங்க ஓகேன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக குணமாயிரும். ஸோ எந்த வயிற்றுக்கு வேணாலும் போகலாம், டாக்டரை பார்த்துட்டு போங்க.